Hi everyone, welcome to Rishika's Food Recipes. இன்னைக்கு நம்ம ரொம்ப லைக் நல்லது அண்ட் ரொம்பவே நல்லது உடம்புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை சூப் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து நிறைய வீட்டில் வந்து முருங்கைக்கீரை வந்து அப்படியே அந்த சாறு கொடுப்பாங்க, பட் அது வந்து நிறைய பேர் டேஸ்ட் பிடிக்காது, ஸோ கொடுக்க மாட்டாங்க, லைக் குடிக்க மாட்டாங்க. பட் இது வந்து நம்ம சூப் மாதிரி பண்ணுறப்ப யாராக இருந்தாலுமே குடிப்பாங்க, அண்ட் நீங்கள் இதை லைக் குடிச்சா ரொம்பவே நல்லது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், அண்ட் இது ரொம்ப ஈஸி பண்ணுறது கூட. ஒரு மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் மிளகு எடுத்துகிட்டு 10 பல் பூண்டை இப்படி தண்ணி ஊற்றி நல்லா இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படியே ராவாகவே அரைச்சிக்கோங்க. பூண்டு தோல் கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், இல்லை ஒரு அரை டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து அரைச்சதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜார்லேயே போட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரோ இல்லை கடாய் ஏதாவது தாச்சி வச்சுட்டு இதை நல்லா குக்கர் காஞ்ச அப்புறமேட்டு லைக் இது காஞ்ச அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அது வந்து ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து சைஸ் வந்து சின்னது, அரை தக்காளி போட்டால் போதும். அப்படியே கியூப் கியூபாக வந்து அப்படியே போட்டுருங்க. இதில் நம்மளோட மெயினான இன்க்ரீடியன்ட்டு. ஸோ இது மாதிரி முருங்கைக்கீரையை நீங்கள் ஸ்டெம்மோடையே போடலாம், லைக் ஸ்டெம் போட்டால் ரொம்ப உடம்பு வலியெல்லாம் கேட்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெம்மோடையே போடலாம். ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த முருங்கைக்கீரையை. வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து இதுலேருந்து எடுத்து எடுத்து தண்ணி இல்லாமல் இதை போட்டுருங்க. பாதி கொதி வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் போடுங்க, அப்போ நல்லா இறங்கும் சாறு. ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன், அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் இந்த சூப் வந்து கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன், உங்களுக்கே பார்த்தா தெரியும் லைக் ஒரு பெரிய பவுலோட கீரை வந்துச்சு. இதுக்கு நான் ஒரு 3-4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம கீரையோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பச்சையனு இருக்குது. ஸோ வந்து இது எவ்வளோ நேரம் கொதிக்கிற டைம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டார்க் க்ரீனுக்கு நம்ம பொரியல் வச்சா மாறோம்ல அது மாதிரி மாறணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், அப்பப்போ மட்டும் கலக்கி விட்டுக்கலாம், அது வரைக்கும் வைக்கணும். கலர் மாறுறது நம்மளுக்கே தெரியும், ரொம்ப கலர் மாறிட்டாலும் அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டார்க் க்ரீன் வரைக்கும் கலர் மாற வரைக்கும் வச்சா கரெக்டாக நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, நல்லா இப்படி கொதிக்கிற டைமில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது அப்படியே எதுவும் இல்லை, இன்க்ரீடியன்ஸ் மட்டும் அப்படியே போட்டு கொதிக்க வைக்கிற வேண்டியதுதான் நம்ம வேலை. கரெக்டாக அந்த கீரை கலர் மாறின அப்புறமேட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு 3-4 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுனிங்கன்னா கொஞ்சம் தண்ணியோட லெவலும் கம்மியாயிரும். நல்லா இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறின அப்புறமேட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேக விட்டாலும் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் நம்மளால் கசத்து நீங்கள் கொடுப்பீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுலாம். அப்படி இல்லை லைக் டேஸ்ட் கொஞ்சம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதுலேயே ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கலர் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிண்ணி வச்சு இதை வந்து அப்படியே வடிகட்டிக்கலாம். நல்லா இதை இப்போ வந்து ஒரு கரண்டி இல்லை கிளாஸ் இல்லை ஏதாவது வச்சு இப்படி நல்லா சாறு எல்லாம் இறங்குற மாதிரி வடிகட்டிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா இந்த கலருக்கு வந்துடும். இதை நீங்கள் அப்படியே உங்களுக்கு எவ்வளோக்கு சூடு குடிக்க முடியுமோ அப்படியே டம்ளரில் ஊற்றி குடிச்சிடலாம். நம்மளோட முருங்கைக்கீரை சாறு சூப் ரெடி. இந்த ரெசிபி எல்லாருமே ஒரு ட்ரை கொடுங்க, உண்மையாகவே நல்லாயிருக்கும். லைக் முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த சூப் குடிச்சா லைக் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் குடிச்சிங்கன்னா உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச சேஞ்ச் என்னென்னா ஹேர் க்ரோத் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு.
அண்ட் த்ரோட்ல ஏதாவது அதெல்லாம் எல்லாமே சரியா போயிடும் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது இது அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் குடிச்சா நல்ல அயன் சத்து அதெல்லாம் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நம்புகிறேன் அண்ட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ரைட்டில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டேக் கேர் பை பை